ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டார்க் ஒயிட் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எங்கடா ரொம்ப நாள் அழகானன்னு நிறைய பேர் கேட்டிங்க. சரி, அதான் வந்துட்டு இருப்போம். என்னென்னா, நான் ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு சூப்பர் வீடியோ ஒன்று போடலான்னு தான் வந்திருக்கேன். நான் கற்றுக்கிட்டது வந்து உங்களுக்கு நான் சொல்லித்தரலான்னு ஆசைப்பட்றேன். என்னென்னா, த்ரெட் பேங்கிள், இயரிங்ஸு, நெக்லஸ்ஸு, அப்புறம் ப்ளவுஸுக்கு எப்படி டிசைன் பண்ணுறது, ஹேண்ட் எம்ப்ராய்டிங் எப்படி பண்ணுறது, சாரீக்கு முடி போடுறது எப்படி, ப்ளைன் சாரீயில் எப்படி முடி போடுற, முடியில் டிசைன் முடி எப்படி போடுறது, இதெல்லாமே வந்து நான் உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கிளாஸ் மாதிரி எடுக்கலான்ட்டு இருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கிளாஸில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்குரிய என்ன டவுட்டாக இருந்தால் நான் அப்போவே கிளியர் பண்ணுறேன். இப்போ வந்து ஈஸியான ஒன்று வந்து பேங்கிள். ஃபஸ்ட்டு அந்த பேங்கிள்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பேங்கிள் எப்படி செய்கிறதுன்னு இப்போ வந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி அதுக்குரிய என்னென்ன தேவையான பொருட்கள்னு சொல்லிட்டு இப்போ பார்த்துக்கலாம். ஓகேவா? பேங்கிள், அப்புறம் ஃபேப்ரிக் க்ளூ. இந்த ஃபேப்ரிக் க்ளூ தான் நான் ஃபஸ்ட்லேருந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நிறைய பேர் கம்மு அது இதுன்னு யூஸ் பண்ணுறாங்க. நான் பழகினதுலேருந்து ஸ்டார்டிங்லேருந்து இதே தான் யூஸ் பண்ணுறேன். ஆனால் இது வந்து நல்லா ஸ்கிரிப்பாக ஒட்டும், நல்லாயிருக்கும் இது. அப்புறம் நான் இன்றைக்கி ஆரஞ்சு கலர் பேங்கிள் தான் செய்ய போகிறோம். ஆரஞ்சு கலர் ஷர்ட்டு, பால் லைன் செயின் அப்படிம்பாங்க அந்த செயின், ஓகேங்களா? அது ஒரு மீட்டர் வேணும். அப்புறம் ஸ்டோன் செயின், அது அந்த ஒரு மீட்டர் வேணும். அப்புறம் கத்திரிக்கோல். இப்போ வந்து அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு டைரியோ நோட்டோ வந்து இந்த சைஸில் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு நூலை வந்து இதுலேருந்து பிடிச்சி சுற்றணும். பதினெட்டு முறை வந்து இப்படி சுற்றணும். சுற்றிட்டு அப்புறம் நடுவில் எல்லா நூலும் வந்து ஒன்றா சேர்ந்துட்டு சேர்ந்த உடனே வந்து இப்படி கட் பண்ணிக்கோங்க. இந்த சின்ன நூலாக வந்து ஒன்று இருக்கும், அந்த நூலை வந்து எடுத்துருங்க. அப்புறம் இப்போ நம்மளோட கம் யூஸ் பண்ணுறோம். கம் போட்டு எல்லாமே வந்து ஒட்டுக்கா வந்து ஒட்டிக்கிறேங்க. அப்புறம் நம்மளோட பேங்கிள் எடுத்து அதில் கீழே, அதாவது கீழேயே வந்து கம் போட்டு இப்படி ஒட்டிக்கிறோம். இது கொஞ்சம் நேரம் காயணும். காயாமல் நம்ம அப்படி சுற்றிட்டோம்னா கொஞ்சம் நேரம் இருந்தது காயணும். இப்படி வந்து எங்கேனா கீழே ஒட்டியிருக்கேன் நான். கொஞ்ச நேரம் காயட்டும், ஒரு 2 செகண்ட் காயட்டும். இங்கே பாருங்கள், நம்ம கீழே ஒட்டியிருந்தோம், நல்லா காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கப்புறம் நம்ம எப்படி செய்கிறேன்னா, பொறுமையாக இந்த இடத்துல நூலை நம்ம இப்படி பிடிச்சிக்கிறோம். பிடிச்சிட்டு இந்த இடத்துல ஒரு கையை பிடிச்சிக்கிறேங்க. பிடிச்சிட்டு மறுபடியும் வந்து இந்த சைடு நேராக கொண்டு வரணும். இப்படி வந்து ஒரு சேர வரணும். ரெண்டுமே எல்லாமே இந்த கேப்பு எதுவுமே வந்து வரக்கூடாது. இந்த மாதிரி பேங்கிள் ஃபுல்லாமே சுற்றணும். கரெக்டாக இது பண்ணணும். இல்லைன்னா நம்ம வந்து கொஞ்சம் வேடிக்கை பட்டோ இல்லை இது பண்ணோம்னா நம்மளுக்கு நூல் இப்படி கொசு கொசுன்னு வந்துடும். இப்படி மேலே தூக்கி வந்துடும். இப்படி தூக்கி வரக்கூடாது. இப்படி வந்தால் இது தப்பு, இப்படி பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் பிரித்து மறுபடியும் செய்கிற மாதிரி வருங்க. இப்படி நம்ம நல்லா நீட்டாக போடணுங்க. இப்போ திருப்பி நூல் தேர்ந்துருச்சுன்னா மறுபடியும் அதே மாதிரி தான் அட்டாச் பண்ணி ஃபுல்லாக இந்த ஃபுல் பேங்கிளும் அப்படியே தான் பண்ணுங்க. எனக்கு நூல் தேர்ந்துருச்சுங்க. இப்போ நான் மறுபடியும் வந்து எப்படி அடுத்த நூல் ஜாயின் பண்ணுறேன்னு பாருங்கள். அதே மாதிரி 18 இது போட்டுக்குங்க. 18 டைம் சுற்றிட்டு அந்த இதை எடுத்து வச்சுக்கணுங்க. ஒரு ஒட்டுக்கா வந்து நான் 2.6 அந்த பேங்கிளுக்கு நான் செய்கிறேங்க. அந்த 2.6 போது மூணு இது பிடிக்குங்க. அந்த மூணு இது பிடிக்கிற மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டே போட்டு வச்சுருங்க. அப்புறம் போட்டு டக்குன்னு எடுத்து போட்டுக்கலாங்க. பார்த்தீங்களா, நான் விட்டுட்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்களா எப்படி தெரியுதுன்னு, இப்படி வரக்கூடாது. மறுபடியும் வந்து நல்லா இது பண்ணி தாங்க இது பண்ணும்.
மறுபடியும் வந்து அதே மாதிரி சுற்றிட்டே இருக்கணுங்க. இப்படி வந்து உருண்டியே வருங்க, நம்ம சுற்ற சுற்ற உருண்டியே வர குட்டுறாதீங்க, பட்டையாக தான் வரணும். பட்டையை வந்தால் தான் வந்து நம்மளுக்கு நல்லா லுக்கு நல்லா கிடைக்குங்க. இல்லை உருண்டையே வந்துச்சுன்னா என்னென்னா நூல் நிறையா வேஸ்ட் ஆகும், ரெண்டாவது வந்து அந்த லுக் நம்மளுக்கு வந்து கிடைக்காதுங்க. அதனால் நம்மளுக்கு வந்து எப்போவுமே வந்து இந்த மாதிரி போட்டால் தான் நல்லாயிருக்குங்க. இப்போ நம்ம முடிச்சிட்டோங்க, முடிக்கும்போது நான் எப்படி இது பண்ணுறேன்னு பாருங்கள். நூலை பேக் சைடு கொண்டு வந்துங்க, இந்த இடத்துல ஃபேப்ரிக் க்ளூ போடுறேங்க, போட்டு ஒட்டிடுறேங்க. நல்லா அதாவது இப்போ நல்லா இது பண்ணி விட்டுருணுங்க. விட்ட உடனே நம்ம கத்திரிக்கோள் கட்டர் எடுத்து இந்த இடத்துல கட் பண்ணிடணும். ஓகே, நம்மளோட பேங்கிள் சுற்றி முடிச்சாச்சு, இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட கஸ்டமர் வந்து ஒரு சிங்கிள் பேங்கிள் தான் கேட்டிருந்தாங்க, அந்த பேங்கிள் தான் இது. இது வந்து எப்படி நான் ஸ்டோன் ஒர்க் பண்ணுறேன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்டோன் ஒர்க் பண்ண போகிறேங்க. இப்போ ஸ்டோன் ஒர்க்லேயே பார்த்தீங்கன்னா மிரர் வச்சு நீக் பண்ணலான்னு ஒரு பிளான் இருக்குது. இந்த மாதிரி பெரிய மிரர் இருக்குது, ரெண்டாவது இது குட்டி மிரர் இந்த மாதிரி இருக்குது, அப்புறம் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் மிரர்ஸும் இருக்குது. நம்ம வந்து இப்போ ரவுண்ட் ஷேப் மிரர் வச்சு தான் பண்ண போகிறேங்க. நடுவில்ங்க, பேங்கிளுக்கு நடுவில் நிறையா கம் போட்டோம்னாலும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி அசிங்கமாக தெரியுங்க. நல்லா இருக்காது பார்க்குறக்கு, லுக் வைஸ் நல்லா இருக்காதுங்க. டிஸ்டன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விட்டு ஒட்டிக்கிறேங்க. இப்போ இப்படி வந்து நம்ம ரவுண்ட் ஷேப்பில் ஒட்டிட்டேங்க. ஒட்டினதுக்கப்புறங்க நம்மளோட கோல்டன் பால் இருக்குங்களா, கோல்டன் பால் கோல்டன் பால் செயின் இருக்குங்களா. இப்போ பாருங்கள் நம்ம ஸ்டோன் வந்து மிரர் ஸ்டோன் வந்து ஒட்டி முடிச்சிட்டேங்க. இதில் வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோங்க. நம்மளோட பால் செயின் இருக்குங்க, பால் செயினை வந்து கொஞ்சம் காயணுங்க, காய விட்டுறக்கப்புறம் இது பண்ணுங்க. நம்ம பால் செயின் வந்து இந்த ரவுண்டுக்கு இந்த ரவுண்ட் அளவுக்கு எடுத்துங்க. கட்டர் யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் கட் பண்ணிக்கிறேங்க. கட் பண்ண பிறகு நல்லா உள்ளே இது பண்ணும் அழகாக, இந்த மேலே வந்து க்ளூ வராத மாதிரி பார்த்துக்குங்க. பொறுமையாக செய்யுங்க. இப்படி வந்து ஒரு பக்கமும் கேப் எதுவும் இல்லாமல் ஃபுல்லாமே வந்து பால் செயினால் ரவுண்ட் பண்ணிருக்கோங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரிங்க. இப்போ எல்லா ரவுண்டும் வந்து நம்ம கோல்டன் பால் செயினால் போடுறேங்க.
வீட்டுக்கு வந்தீங்க, நம்ம கோல்டன் இது கோல்டன் வால் ஒட்டி வச்ச மாதிரி மிரர் வச்சுங்க. மிரருக்கு அப்புறம் வந்து நம்ம கோல்டன் செயின், அப்புறம் நம்ம கல் வச்ச ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து ஒட்டி வச்சுங்க. இப்போ ஒட்டின பிறகு நம்மளோட காஞ்ச பிறகு நம்மளோட பேங்கிள் வரைங்க எவ்வளோ லுக்காக தெரியுதுங்க, நல்லா தெரியுங்க. பாருங்க, நீங்களே பாருங்க, நல்லாயிருக்கா ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்குங்களா? இது வந்து இந்த பேங்களும் வந்து நான் இதுக்கு முன்னாடி நான் செஞ்சேன், இதுவும் கஸ்டமரோட ஆர்டர் தாங்க இந்த பேங்களும். இதுவும் பாருங்கள், நான் அதாவது ப்ளூ கலரு, அதில் வந்து க்ரீன் கலர் த்ரெட்டு, எல்லோ கலர் த்ரெட் கொடுத்து சிம்பிள் டிசைன் பண்ணியிருக்கேங்க. இதுவும் நல்லாயிருக்கும் பாருங்கள். ரெண்டாவது இதுதாங்க வந்து, இது வந்து நெக்ஸ்ட் பேங்கிள்ங்க, நான் செஞ்சிச்ச பேங்கிள். இது வந்து என் மேரேஜ் பேங்கிள், நிறைய இருக்குங்க, அதனால் சிம்பிளாக வந்து ஒரு ரெண்டு மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேங்க. நெக்ஸ்ட்டு இந்த பேங்கிள்ங்க, இல்லை ஸ்டோன் ஒர்க் பாருங்கள், பெரிய பால் ஒன்று வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் வந்து ஓ ஸ்டோன் ஒர்க்கு இப்படி பண்ணியிருக்கேங்க. இது வந்து சிங்கிள் பேங்கிளுக்கு லைன் ஸ்டோன் ஒர்க் வச்சு நெருக்க நெருக்கமாக த்ரெட் எல்லாம் போட்டு பண்ணியிருக்கேங்க. பார்க்குறக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள், நல்லா இருக்குல்ல. இது வந்துங்க மூர்த்த சாரியோடதுங்க, கட்டிக்கிங்க அந்த கோபுர சிம்பிள் போட்டிருக்கீங்க, கோபுர சிம்பிள். அப்புறம் இதுவும் அதே மாதிரி டபுள் கலர்ஸ் கொடுத்துருக்கீங்க, அதாவது இதில் பாதி கலர், இது க்ரீன் கலரு அண்ட் ப்ளூ கலர், ரெண்டு கலர் கொடுத்து செஞ்சுருக்கேங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு சொல்கிறதுக்கு மறந்துட்டேன், நம்மளுக்கு இந்த மெட்டீரியல்ஸ் வந்து எல்லாமே வந்து நம்மகிட்டயே இருக்குங்க. உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக டார்க் ஒயிட் லைஃப் ஸ்டைலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் பாய்.